குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆடி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 3/8/2024. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:04. தீதி இன்று மாலை 4:55 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:42 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாம யோகம் இன்று பிற்பகல் 12:32 வரை வஜ்ரம், பின்பு சித்தி. கரணம் மாலை 4:55 வரை சகுனி, பின்பு சதுஷ்பாதம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3:00 வரை பிற்பகல். குளிகை காலை 6:00 முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. இரவு 9:30 முதல் 10:30 வரை. வார சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:42 வரை கேட்டை, பின்பு மூலம். இன்றைய தினம் சனிக்கிழமை, ஆடி பெருக்கு, சமநோக்கு நாள். இன்றைய தினம் ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்குனா என்ன? இந்த ஆடிப்பெருக்குல என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு, இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்வது மிக சிறப்பு. இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் வசம்பு மட்டும் எடுத்துட்டு போங்க. அப்படி இல்லைன்னா வசம்பு சில பேருக்கு இருக்காது, திருப்பி திருப்பி அதையே யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு முறை கொண்டு போறீங்க அப்படின்னா அதை கொண்டு வந்து ஒரு கிண்ணத்திலேயோ ஒரு டப்பாலேயோ போட்டு வச்சிருங்க. வசம்பு வசியத்துக்கு தகுந்தது, அது திருப்பி கூட கொண்டு போகலாம், சரிங்களா? அப்படி அது இல்லாதவர்கள் இந்த சோம்பு அப்படின்னு ஒன்று, பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவோம், அதை எடுத்து கையில் நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சிங்கன்னா தான் அது ஸ்மெல் வரும் நல்லா. அது கூட 3 ஏலக்காய் வச்சு கொண்டு போங்க. வசம்பு இல்லாதவர்கள் இதை எடுத்துட்டு செல்லுங்க, ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இருக்குமான்னு ஒரு சந்தேகம்தான். அதனால இதை எடுத்துட்டு போங்க. சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த ஆடிப்பெருக்கு நாளில் என்ன செய்யலாம்? ஆடிப்பெருக்குனா என்ன? ஏன் இதை நம்ம தென் மாவட்டத்துல மிக விசேஷமாக செய்கிறார்கள் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் சந்திரனும். இன்னைக்கு மாலையே அமாவாசை ஆரம்பிக்குது, சரிங்களா? இன்று மாலையே அமாவாசை ஆரம்பிச்சிருது. அதனால மாலை ஆரம்பிக்கிறதுனால நீங்க இன்னைக்கு குமணும்னு அவசியம் இல்லை, நாளைக்கு செய்யலாம். இந்த கோவில்லாம் இரவு 12 மணிக்கு பூஜை செய்வாங்க சில அம்மன் கோவில்லாம், அது இன்னைக்கு செய்வாங்க, அதை நீங்க பார்க்கலாம். இரவு தங்குறவங்கெல்லாம் இன்னைக்கே போய் தங்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சிம்மத்தில் புத பகவான், மாந்தி பகவான், சுக்கர பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் அங்காரகனும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். சரி, இன்னைக்கு ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்குல என்னென்ன செய்வார்கள்? ஆடிப்பெருக்குனா என்ன? ஏன் கொண்டாடப்படுகிறோம்? எப்போதுமே இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்றது காவிரி நீர், காவிரியிலிருந்து கொண்டாடக்கூடியது. நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவிப்பது தான் இந்த ஆடிப்பெருக்கு. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவார்கள். ஆடிப்பெருக்கு விழா தமிழகத்துல ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படுவார்கள்.
இந்த ஆடிப்பெருக்குக்கு ஆறு, நதிகள், இந்த நீர்நிலைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடிய பூஜை தான் இது. வழிபடும் நாளாக இன்றைய நாள் உள்ளது. இந்த கொங்கு மண்டலத்தில் இதை ஆடி நோன்பு அப்படின்னு கொண்டாடுவார்கள். பொதுவாக இது சுமங்கலி பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்வதற்கான நாளாக மட்டுமே சில பேர் கருதுகிறார்கள். ஆனால் இது பெருக்கத்திற்கான மிக சிறப்பான நாளாகும். இந்த ஆடிப்பெருக்கு அன்று எந்த ஒரு சுபகாரியத்தையோ தொழிலையோ வழிபாட்டினையோ துவங்கினால் அதன் பலன் பல மடங்காக பெருகி கொண்டே போகும். அதுதான் பெருக்கு, ஆடி பெருக்கு, பெருகுவதுதான். சில நேரத்துல காவிரியில நீர் பெருகி வருமா, வெள்ளம் போல வருமா, இப்பெல்லாம் எங்க தண்ணியே இருக்கிறது இல்லை. ஆனா இந்த வாட்டி இருக்கும், ஏன்னா நிறைய மழை அந்த பக்கம் பெஞ்சிருக்கிறதுனால இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல இது பெருக்கத்திற்குரிய நாள் என்பதால் சுபகாரிய பேச்சுக்கள் பலவும் இந்த நாளில் துவங்கப்படுகிறது. ஆடி பெருக்கு இந்த ஆண்டு எந்த நாளில் அப்படின்னா இன்னைக்கு 18 ஆகஸ்ட் 3ஆம் தேதி இன்றைய நாள் இது. அதே போல சுபகாரிய பேச்சுக்களுக்கு இந்த நாள் துவங்கப்படும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் மிக சிறப்புக்குரிய நாட்கள் ஒன்று அப்படின்னா ஆடிப்பெருக்கு. இந்த ஆடி மாதத்தின் 18வது நாளில் தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் இந்த நாளில் நதிகளை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து வரவேற்று வழிபடுவது தமிழர்களின் வழக்கம். இதையே ஆடிப்பெருக்கு, ஆடி 18, ஆதி 18ஆம் பெருக்கு என பலவிதமான பெயர்களில் நாம் கொண்டாடுகிறோம். ஆடி பெருக்கு அன்று நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் மங்களமும் பெருகும் என்பது நம்பிக்கை. ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என சொல்லுவார்கள். ஆனால் ஆடி பெருக்கு அன்று புதிய தொழில் துவங்குவது, புதிய விதை நடுவது, விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாள். தொழில் விருத்திக்கான முதலீடுகள் செய்வது, திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை துவங்குவது, சுபகாரியங்களுக்கு புடவை நகை போன்ற பொருட்கள் வாங்குவது, மக்கள் வழக்கமாக இதை வைத்துள்ளார்கள். உண்மைதான், அதுக்கு பேரு தான் ஆடி பெருக்கு. இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பெருகிக்கொண்டே போகும் என்பது அந்த நாள் தொன்று தொட்டு ஐதீகமாக செய்து வருகிறார்கள். இந்த ஆடி பெருக்கின் போது காலையிலேயே ஆற்றங்கரை அல்லது கடற்கரைகளுக்கு குடும்பத்துடன் சென்று மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதற்கு அருகம்புல் படைத்து முதலில் வழிபடுவார்கள். பிறகு மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, தேங்காய், பழம் ஆகியவற்றை வைத்து விளக்கேற்றி குலதெய்வத்தையும் நீர் மகளையும் வழிபடுவார்கள். பல வகையான சாதங்கள் படைத்தும் வழிபடுபவர்களும் இருக்கிறார்கள். புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆற்றில் சென்று நீராடி கிழக்கு முகமாக நின்று தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு தங்களின் இல்லற வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் குறைவில்லாமல் பெருகி வர வேண்டும் என வேண்டிக் கொள்வார்கள். இந்த ஆடி பெருக்கு அன்று புதிதாக திருமணமான பெண்கள், ஏற்கனவே திருமணமான பெண்கள், மூத்த சுமங்கலி பெண்களின் கைகளால் தாலிச்சரடினை மாற்றிக்கொள்வார்கள். ஆடி பெருக்கில் தாலிச்சரடு மாற்றினால் கணவரின் ஆயுள் நீடிக்கும் என்பது ஐதீகம். அதேபோல் திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கும் தங்களுக்கு விரைவில் நல்ல கணவர் அமைய வேண்டும் என நீர்மகளை வழிபட்டு
மஞ்சள் கயிறு கழுத்தில் அணிந்து கொள்வார்கள். ஆற்றில் விளக்கேற்றியும் விளக்கு விட்டும் வழிபடுவார்கள். ஒரு ஒரு இலையிலேயோ இல்லை ஒரு தொன்னையிலேயோ விளக்கேற்றி இந்த ஆற்றில விடுவார்கள். இந்த ஆடிப்பெருக்கு கொண்டாட காரணம் என்ன? ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள். ஆடி மாதம் மழைக்காலத்தின் துவக்க மாதம் என்பதால் நீர்பிடி இடங்களில் பெய்த மழையின் காரணமாக ஆறுகளில் நீர் பெருகி வரும். இந்த நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தி நல்ல விளைச்சல் காணலாம் என்ற நம்பிக்கையுடன் விவசாயிகள் விதை விதைப்பார்கள். ஆடியில் நெல் விதைத்தால் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும். ஆனால் அதனால்தான் விவசாயத்திற்கு தேவையான நீர் குறைவில்லாமல் கிடைக்க வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக ஆடி பெருக்கு விழா கொண்டாடும் வழக்கம் ஏற்பட்டது. காவிரி ஆற்றினை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து ஆடி பெருக்கு அன்று சீர்படைத்து வழிபடும் வழக்கமும் சில இடங்களில் உள்ளது. அதே போல இந்த அதுவும் பாருங்க, இந்த ஆண்டு சனிக்கிழமை மாலை 4:55 வரை சதுர்த்தி திதியும் அதற்கு பிறகு அமாவாசை திதி துவங்கி விடுகிறது. இது முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய ஆடி அமாவாசை தினமாகும். சனிக்கிழமை என்பதால் காலை 9:00 முதல் 10:30 வரையிலான நேரம் ராகுகால நேரமாகவும் பகல் 1:30 முதல் 3 மணி வரையிலான நேரம் யமகண்ட நேரமாக உள்ளதால் இந்த நேரங்கள் தவிர்த்து மற்ற நேரங்களில் ஆடி பெருக்கு வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். இந்த ஆடி பெருக்கினை எல்லோரும் எல்லா பெண்களும் வழிபாடு செய்தால் எல்லா விதமான மங்களகரமான ஒரு நிகழ்வுகள் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆன மூத்த சுமங்கலியிடம் ஆசீர்வாதம் பெற்று அவர்களின் கையால் இந்த மஞ்சள் கயிறு வாங்கி கட்டி கொண்டால் திருமணம் விரைவில் நடக்கும். ஆண்களும் இதை செய்யலாம், பெண்கள் தான் செய்யணும் அவசியம் இல்லை. ஆண்களும் உடனிருந்து இதை செய்யலாம். ஆண்களுக்கு திருமணம் ஆகாதவர்கள் நீர்நிலையில தீபம் ஏற்றி மஞ்சள் பிள்ளையார் வைத்து பூஜை செய்து அதன் பிறகு எல்லோரிடமும் ஆசீர்வாதம் பெற்று இந்த மஞ்சள் கயிறை நீங்களும் கைகளில் கட்டி கொள்ளலாம். கழுத்தில் கட்டி கொள்ள வேண்டிய அவசியமில்லை, கைகளில் கட்டி கொள்ளலாம். அதே போல இந்த ஆடி பெருக்கு தாலி கயிறு மாற்றணும் நினைப்பவர்கள் இன்றைய தினம் மாற்றிக்கொள்ளலாம். இந்த ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மதியத்துக்குள்ள செஞ்சிடணும். சூரியன் மறையும் போது செய்யக்கூடாது. 12 மணிக்குள்ள இந்த விசேஷத்தை நீங்க செய்தால் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். புதுசா கணக்கு தொடங்கணும், புதுசா ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும், புதியதா ஒரு கம்பெனி, புதியதா ஒரு முதலீடு செய்யணும் நினைத்தால் இன்றைய நாள் செய்தால் உங்களுக்கு பெருகி கொண்டே போகும். இன்றைய நாள் ஆடிப்பெருக்கு தினவிழா. ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள், யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். உலகில் உள்ள தமிழ் மக்கள் எல்லோருக்கும் யோக பிருந்தா ஜோதிடரின் வாழ்த்துக்கள் என்றென்றும் இருக்கும். எல்லோர் வீட்டிலும் சுப நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று சொல்லி 12 ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அதற்கு முன்பு நிறைய பேர் தூபப்பொடி கண் திருஷ்டி, ஏன்னா உலகத்துல எல்லாத்தையும் நம்ம தாங்கி கொள்ளலாம் ஆனா கண் திருஷ்டியை மட்டும்தான். நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன், கண் திருஷ்டியால நிறைய இழந்தும் இருக்கேன், சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் சொத்தே இழந்துட்டோம் கண் திருஷ்டி பட்டு. அதனால கல்லடியும் படலாம் ஆனா கண்ணடி பட்டால் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. நான் கண் கூட பார்த்துருக்க நிறைய பேருக்கு சில விஷயங்கள் சொல்லி அவங்க நல்லா இருக்காங்க. வேண்டுவோர் அணுகலாம். 12 ராசிக்கான பொதுப்பலனே முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே,
சொந்த பந்தங்கள் வருகையால் இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் புதுவிதமான ஒரு அனுபவம் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு அறிவு திறன் வெளிப்படக்கூடிய ஒரு நாள். உத்தியோகஸ்தர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மேம்படக்கூடிய ஒரு தருணம். வழக்கு தொடர்பான விஷயத்துல நல்ல ஒரு சாதகமான முடிவுகளா கிடைக்க பெரியோர்களின் ஆலோசனை மனதிற்கு நல்ல தெளிவை ஏற்படுத்தும். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதே போல நான்காம் வீட்டுல சூரியன் சந்திரன் புதன், அதே மாதிரி உறவினர்கள் வழியில கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆரோக்கியத்தை, தாயாரின் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மனதை கொஞ்சம் பக்தியில ஈடுபடுத்துங்க. இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசயிசை மேற்கு திசை அதிசயன் ஒன்றாமின் அசு நேரம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவு திறன் வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர் தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நேர்மறை சிந்தனைகள், பாசிட்டிவ் எனர்ஜி இன்னைக்கு மனசுல நிறைய வரும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாள். மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீங்க. அரசு தொடர்பான பணியில ஆதாயம் ஏற்படும். விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்னைக்கு விளையாட்டுத் துறையில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். மாணவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல இன்னைக்கு மனதில் ஒரு விதமான ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்கு. எதிர்பாராத தன வரவும் இன்னைக்கு இருக்கும். பணமே வரல, வரணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க இன்றைய தினம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதிசயிசை வடக்கு திசை அதிசயன் ஆறாமின் அசுரனின் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திர நெருக்கம் ஏற்படும். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகரம் கிடைக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சு திறமை மூலம் தடையாக இருந்த செயல்கள், இழுபறியாக இருந்த செயல்கள் எல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் ஏற்படும். வாக்குறுதி கொடுப்பதில் சிந்தித்து கொடுங்கள். உற்பத்தி சார்ந்த துறையில புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசயிசை தெற்கு திசை இசையின் நான்காமேன் அரிசி நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் புத்திசாலிதனத்தோட செய்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி தந்தையின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன், அவர்களுடைய உறவுகளால கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். புதிய வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள்லாம் கைகூடும். உங்க செயல்பாட்டுல இருந்து வந்த கட்டுப்பாடுகள்லாம் விலகும். சமூக பணிகள பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள். கூட்டு வியாபாரம் பண்றவங்கலாம் அதை சிந்தித்து செயல்படுங்கள். அதே மாதிரி மறதி சம்பந்தப்பட்ட செயல்கள் இருக்கும். அதனால ஒரு சில வேலைகள் தாமதம் அடையக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. அதனால இன்றைய தினம் வேகத்தை விட விவேகத்தோடு இன்றைக்கு செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதிசயிசை கிழக்கு திசை அதிசயின் ஒன்றாமேன் அசு நேரம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, வெளியூர் சார்ந்த வேலைகளெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும்.
அதே மாதிரி தேவையற்ற விவாதங்கள், தர்க்கவாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, தேவையற்ற பேச்சுக்கள், இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு கவனமா இருந்தால் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு செலவுகள் கூடும், அதே மாதிரி சில தடைகள் மூலம் எதிர்பார்ப்புகள்லாம் தாமதமாகி அதன் பிறகு நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. எதிர்பாராத சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும். கால்நடை சார்ந்த, விவசாயம் சார்ந்த துறையில இருப்பவர்களெல்லாம் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நண்பர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசயசை தெற்கு திசையின் மூன்றாம் அசுநிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையெல்லாம் இன்னைக்கு சாதகமாக அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் போட்டிகள் அதிகமாக இருக்கும். போட்டி இருந்தாதான் ஜெயிப்பது நிச்சயம். சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. குடும்பத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியான சூழல்லாம் அமையும். அதே மாதிரி உயர் அதிகாரிகள், உயர் பொறுப்பில் இருப்பவர்கள், அவர்களெல்லாம் உங்களுக்கு அறிமுகம் ஆகக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி சில வேளையில சில சூட்சமங்களை உணர்ந்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். வெளியூர் பயணங்களில் புதிய அனுபவம் ஏற்படும். நெருக்கமானவர்களுடன் தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்ப்பது நன்று. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்துல வெற்றி நிறைந்த நாள், லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசயசை கிழக்கு திசை அதிசயன் ஏழாம் அதிசயம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சொந்த பந்தங்கள் மத்தியில உங்கள் மீதான நம்பிக்கை உங்களுக்கும் அதிகரிக்கும், உறவினர்களுக்கும் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு தருணம். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும். பிறமொழி பேசும் மக்களின் ஆதரவுலாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம். பயணங்கள் மூலம் புதிய அனுபவம், ஒரு உத்வேகம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி புதிய ஒரு சிந்தனை மனதில் ஏற்படும், ஆசைகளும் தோன்றும். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள், தனம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசயசை தென்மேற்கு திசையின் ஐந்தாம் அசுரன் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்வேகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைக்கு ஆன்மீக பயணங்கள் இருக்கும். இறை சார்ந்த பணிகளை ஈடுபாடு அதிகரிக்கும். மனசுல ஒரு சிந்தனைகள், இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு ஒரு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. வழக்கு சார்ந்த பணிகளில் இருப்பவர்கள் சில நுணுக்கங்களை புரிந்து கொண்டு செயல்பாடு இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு குடியுரிமை, வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கு இல்லை தமிழ்நாட்டில் இந்த ரேஷன் கார்டு இதெல்லாம் வராமல் இருப்பவர்கள், அதை கிடைப்பதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அதெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை உண்டு. மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல லாபங்களை ஈட்டலாம். உணவு சார்ந்த விஷயத்துல சில மாற்றங்கள் உண்டாகும். இன்றைய நாள் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஏன்னா சந்திரன் விருச்சிக ராசிக்கு பாதகாதிபதி, அவர் அங்கேயே வந்து சூரியனோட இணைந்து புதனோட, புதன் அஷ்டமாதிபதி இணைந்து இருக்கிறார்கள். அதனால இன்றைய நாள் சில விஷயத்தில் அலைச்சல்கள் ஏற்படும். சில விஷயம் செய்யும் போது ரொம்ப கவனத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. அதிசயசையோட மேற்கு திசையின் நான்காம் அசுநிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் நுணுக்கங்களை அறிந்து கொண்டு செயல்பாடு இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சந்திராசிரமம் இன்னைக்கு இருப்பதால் கவனத்தோடு இருங்க. மாலை வேலைக்கு பிறகு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகும். அதனால ரொம்ப கவனமா இருங்க. காலையிலேருந்தே கவனமா இருக்க ஆரம்பிச்சுக்கோங்க. மதியத்துக்கு மேலே ஆரம்பிக்குதுன்னா அதுக்காக காலையில் நம்ம எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னா
வேண்டாம். ஏன்னா குடும்பத்துல ரொம்ப பொறுமையா இருக்கணும், வார்த்தையில நிதானம் இருக்கணும், கொடுக்கல் வாங்கல நிதானம் இருக்கணும். எதிர்பாரா சில பயணங்கள் ஏற்படும். அனாவசிய செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். பழைய பாக்கிகள் கிடைப்பதில் அலைச்சல்கள் ஏற்படும். மற்றவர்கள் தனிப்பட்ட விஷயத்துல தலையிடாமல் இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். பொருளாதார விஷயத்தை பகிராமல் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். குழப்பங்கள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு எதிரிகள் பகைகள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, இன்றும் சிறப்பாக இருக்கும். அதிசய இசை கிழக்கு திசை இசையின் ஐந்தாம் அசு நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு இன்னைக்கு எதையும் கையாளுங்கள். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். உத்ராடும் நட்சத்திரக்காரர்கள் குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வேலை செய்யும் இடத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்னைக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். வேகம் இன்னைக்கு அதிகரிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். சுபகாரிய செயல்பாடுல வேகத்தோடு செயல்படாமல் விவேகத்தோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். வியாபாரத்திலும் உங்களுக்கு உங்களோட கூட்டாளிகள் இருந்தால் அவர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இன்னைக்கே இருக்கும். அதிசய இசை வடகிழக்கு இசை அசையின் ஒன்பதாம் அசு நேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள், வரவு நிறைந்த ஒரு நாள். அக்கம் பக்க வீட்டாரின் ஆதரவெல்லாம் சிறப்பாக இன்னைக்கு கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான முயற்சிகளை நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். செயல்பாட்டில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளையெல்லாம் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு தன்மை உங்க மனதில் எழும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான சிந்தனைகள் ஏற்படும். கடன்களை அடைப்பதற்கான எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் சாதகமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை மனோபாவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும். அதிசய இசை தெற்கு திசை இசையின் எட்டாம் அசு நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும். சதயம் நட்சத்திரக்காரர் முன்னேற்றமான ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர் நல்ல முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் தூக்கமின்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். பழைய பிரச்சனைகள் குறித்து சிந்தனைகள் மேம்படும். அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலி தனத்தை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும், பயன்படுத்துங்கள். அதே மாதிரி சாஸ்திரம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாள். ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். சிறு சிறு காரியத்தில் தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி பெண்களால் மனக்கவலை ஏற்படும். ஒன்று மனைவியால் ஏற்படலாம், இல்லை வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளால் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி தந்தையின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது மிக அவசியம். அதிசய திசை தெற்கு திசை இசையின் மூன்றாம் அசு நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திர சிந்தனைகள் மேம்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.